हलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல இப்போ நான் இருந்துட்டு இருக்க இந்த வீட பத்தி நான் பேசலாம்னு இருக்கேன் இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பிளான் போட்டு கொடுத்து பில்டர் மூலமா நான் கட்டி நான் அதை முடிச்சிருக்கேன் அதுல வந்து நாங்க 2 இயர்ஸா நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த பிளான் மொத்தமே பாத்தீங்கன்னா நான் போட்டு கொடுத்த பிளான் தான் அந்த பிளானை வந்து பில்டர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு ஆனா ஃபுல் கான்ட்ராக்ட் வந்து நான் பில்டர் கிட்ட நான் கொடுத்துட்டேன் இப்போ நாங்க இருந்துட்டு இருக்க இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கும் கம்மியான ஒரு பிளாட்டு 547.5 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இந்த பிளாட்டோட சைஸு கிட்டத்தட்ட 550 சதுரடியில் வந்து நான் 3-பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் மாடல் வந்து கட்ட வச்சேன் ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 times எஃப்எஸ்ஐ கவரேஜோடு நான் வந்து இந்த வீடு வந்து நான் கட்டியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 550 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டில் நான் 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்து நான் வீடு வந்து நான் கட்ட வச்சேன் நாங்கள் எப்படி வந்து வீடு கட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு கார் பார்க்கிங் இருக்குது அந்த கார் பார்க்கிங்கில் வந்து நல்லா பெரிய சைஸ் காரையும் வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம 2-வீலர்ஸ்லாம் கூட பார்க் பண்ணிக்கலாம் அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மழை காலத்துலலாம் உங்களுக்கு வந்து உங்கள் வண்டிக்கு வந்து சேஃபாக இருக்கும் நீங்கள் வந்து அப்படி பார்க்கிங் இல்லைன்னா நீங்கள் வண்டிங்கெல்லாம் நீங்கள் ரோட்டில் நிறுத்துகிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸு மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸு முக்கியமாக உங்கள் வண்டியோட மெயின்டெனன்ஸ்க்கு வந்து அது பெரிதும் வந்து உபதிரவமாக இருக்கும் அதனால் வந்து நான் பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்கோடு தான் நம்ம கட்டணும் வீடு எவ்வளோ சின்ன பிளாட்டாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு கார் பார்க்கிங்கன்றது வந்து அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை கட்ட வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் இருக்குது ஹால் வந்து ஓரளவுக்கு கம்ஃபர்ட்டான ஒரு ஹால் ரொம்ப பெருசு கிடையாது ரொம்ப சின்னது கிடையாது ஒரு காம்பேக்ட் லிவிங் ஹால் தான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடலில் நான் கட்ட வச்சதுனால அதில் வந்து நான் ஸ்டெப்ஸ் நான் கொடுத்துருக்கேன் படிகெட் வந்து வச்சு அது மூலமாக நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வர மாதிரி இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஹால் வந்து சின்னதாக தெரியுமே ஒழிய ஹால் வந்து கம்ஃபர்ட்டான ஒரு ஹால் தான் அதில் டைனிங் டேபிள் போட்டுக்கலாம் சோஃபா போட்டுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஊஞ்சல் ஏதாவது இருந்துச்சுனாலும் போட்டுக்கலாம் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அடக்கமான ஒரு லிவிங் ஹாலு உங்களுக்கு பெருசாக தெரியாது சின்னதாக தான் தெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் அந்த கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்பேக்ட் கிச்சனாக நான் வந்து பிளான் போட்டு கொடுத்தேன் கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5x5.5 தான் கிச்சனோட சைஸு உங்களுக்கு காம்பேக்டாக இருந்தாலும் அதில் வந்து எல்லா ஃபெசிலிட்டியும் வந்து இருக்கிற மாதிரி தான் நான் வந்து கட்ட வச்சேன் என்ன ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்து கிச்சனில் வைக்க முடியாது ஹாலில் வைக்கிற மாதிரி இருக்குது பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு பெட்ரூம் வந்து இருக்குது அந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10x10 அந்த பெட்ரூமுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து அட்டாச்சாக நான் வந்து பிளான் போட்டு கொடுத்துருந்தேன் அந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டோட சைஸ் வந்து 3.5x5.5 வந்து கட்ட வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா கீழேயே உங்களுக்கு ஒரு சிங்கிள் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட் வந்து கிடச்சிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிக்கட்டேறி வந்ததுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ஹால் இருக்குது அந்த ஹாலோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 feet x9 feet இருக்கும் அதே மாதிரி 2 bedroom இருக்குது 2 bedroomோட சைஸஸும் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 12x10 2 bedroomோட சைஸஸும் உங்களுக்கு 12x10 சைஸுக்கு தான் வருது அந்த 2 bedroomலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வந்து 3.5x5 அந்த ஸ்பேஸில் தான் கட்ட வச்சுருக்கேன் அதில் ஒரு பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் இன்னொரு பெட்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து நான் கட்ட வச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் அதாவது ஹெட்ரூம் வந்து கட்டியிருக்காங்க அந்த ஹெட்ரூம்ன்றது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா படிக்கட் வந்து உள்ளுக்குள்ளேயே வரதுனால உங்களுக்கு டெரே சக்ஸஸுக்காக நான் பிளான் போட்டு கொடுத்துருந்தேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு எந்த ரூமும் கிடையாது செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஹெட்ரூம் மட்டும்தான் இருக்குது அது வந்து ஸ்டார்கேஸோட அந்த ரூம் அது அது வந்து நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம டெரேஸை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நான் போட்டு கொடுத்த பிளானு அது வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் மூலமாக நான் எக்ஸிக்யூட் பண்ணேன் இது மொத்தமாக வந்து எனக்கு முடிக்கிறதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டுக்குன்னு நான் மொத்தமாக நான் எவ்வளோ செலவு செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 40 lakhs சொல்கிறேன் நான் அந்த 40 lakhsல் வந்து ஒரு 3.5 lakhs வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ட்ரெஸ்ட்டுக்கே போயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு 3.5 lakhs வந்து கோல்டு வந்து நான் சேல் பண்ணியிருந்தேன் அதில் வந்து ஒரு லாஸாக இருந்தது இந்த 7 lakhs நம்ம எடுத்துட்டால் கூட இந்த வீட்டோட மதிப்பு வந்து 32 lakhsலேருந்து 33 lakhs வரையும் என் கையில் இருந்து போயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வீடை வந்து நான் தக்க வச்சுருக்கேன் நான் வந்து கட்டி முடிச்சிருக்கேன் அதில் வந்து நான் இருந்துகிட்டு இருக்கேன்
மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக வந்து வீடு வாங்குறாங்க, அதாவது ஜஸ்ட்டு போய் விசிட் பண்ணுறாங்க, விசிட் பண்ணதுக்கப்புறம் பிடிச்சா உடனே வந்து ஏதாவது பிளாக் பண்ணிக்கிட்டு அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்து பிளாக் பண்ணிக்கிட்டு ஹவுசிங் லோன் ஏதாவது போடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டில் வந்து குடி போயிடுறாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் மூலமாக எங்கேயாவது லேண்ட் இருக்கா, அந்த லேண்டு வந்து நம்மளுக்கு செட் ஆகுமா, அதை சுற்றி முற்றி வந்து வீடுங்க இருக்கா, அங்கே வந்து டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது, அதெல்லாமே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பில்டர்கிட்ட வந்து இந்த லேண்டில் வந்து என்னுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, என்னுடைய ஆசைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பிளான் போட்டுத்தரேன், அந்த பிளானை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்க, நான் வந்து உங்களுக்கான அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் நான் ரெகுலராக கொடுத்துக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பில்டர் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்தார். ஆனால் பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவர் வந்து சிங்கிள் பெட்ரூம் வந்து கட்டி தருவார், அவரோட ஓன் பிளான் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட 18 lakhs சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டபுள் பெட்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித் ரெஜிஸ்ட்ரேஷனோட 26 lakhs அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வந்து அவர்கிட்ட இருந்தது. ட்ரிபிள் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட எதுவுமே இல்லை. நான் வந்து இந்த டியூப்ளெக்ஸ் மாடல் இந்த பிளான் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இது கட்டி முடித்தார். ப்ராபப்ளி அவர் வந்து ட்ரிபிள் பெட்ரூம்னு கட்டினது பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு தான் ஃபஸ்ட்டு வீடாக இருந்திருக்கும். என் கைரகசியாக என்னன்னு தெரியல, அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிடச்சிது, நிறைய வீடு வந்து அவர் கட்டி கொடுத்துட்டாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய இந்த வீடு வந்து ஒரு சாம்பிள் மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா அவர் இந்த வீடை வந்து காமிச்சு இந்த வீடை நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து அந்த வீடை வந்து பிடிச்சி போச்சு. யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில், நான் இருக்க இந்த ஏரியாவில் வந்து எங்கே பார்த்தாலும் ஒரு 10-15 டியூப்ளெக்ஸ் வந்து கட்டிட்டாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாடலை வந்து பார்த்து அதுக்கப்புறம் எங்கள் பில்டர்கிட்டையே வந்து கட்ட வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் மாடல் ஹவுசஸ் வந்து இப்போ எல்லாராலையும் விரும்பப்படுது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வீடு வந்து கட்டணும்னு வச்சுக்கோங்க, அந்த வீடு கட்டுறதுக்கு நடுவில் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. அதில் நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நான் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருந்தேன் பில்டர்கிட்ட. பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆஃப் அட்டானி கிட்ட வந்து லேண்ட் வந்து வாங்குற மாதிரி இருந்தது. அந்த பவர் ஆஃப் அட்டானி வந்து ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணிக்கலாம் அவங்க, பட்டு பேச்சுவார்த்தையில் வந்து இவங்களுக்கு பவர் இருக்குது, பவர் மூலமாக வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து கம்பல் பண்ணி பவர் ஆஃப் அட்டானி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சேன். அவர் பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு இடம் வந்து மாறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவர்கிட்டருந்து நான் வாங்குற மாதிரி வச்சுருந்தேன். நம்ம வாங்குறது ஒரு சின்ன இடமா இருந்தாலும் அதில் வில்லங்கம் இல்லாமல் நம்ம வாங்கிக்கணும், அதுதான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி. இந்த மாதிரியெல்லாம் இஷ்யூஸ் நிறைய இருந்தது. அவங்க வந்து ஆக்சுவலாக நான் பில்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அவர் ஷெட்யூல் பண்ணிக்காததுனால பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு, நான் ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு நான் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நான் 2 தடவை வந்துட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. அந்த 2 தடவை வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் ஹையாக இருந்தது, தேவையில்லாமல் அந்த சார்ஜெல்லாம் எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. நான் ஃபஸ்ட்டு டைம் வந்தப்பயே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி கொடுத்துருந்தா எனக்கு அந்த ஃப்ளைட் சார்ஜ் வந்து மிச்சமாக இருந்திருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஆச்சு. கரெக்டான வந்து கம்யூனிகேஷன் இல்லை, கரெக்டாக வந்து யாரும் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எனக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் வந்து நிறைய ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. ஆக்சுவலாக காலங்காத்தால் வந்து நாங்கள் 6 o'clockலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் திருவள்ளூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் போயிட்டோம். நாங்கள் அங்கே வந்து அந்த ப்ரொசீஜர் அந்த எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் கூட நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம். நாங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து என் கைக்கு கிடைக்கணும்னா அது வந்து ஒரு 3000 or 5000 கொடுத்தா அது அன்றைக்கே வந்து என் கைக்கு வந்துடும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த 3000 or 5000 நான் கொடுத்துருந்தேன், அது வந்து எனக்கு கைக்கு வந்து உடனே வந்து கிடச்சிடுச்சு. வித்தின் 1 or 2 days வந்து ஆன்லைனில் வந்து நான் ஈஸி போட்டு பார்த்தேன், என் பேரில் வந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தது. இந்த மாதிரி வந்து எனக்கு லேண்டு வந்து 25 ஏஜில் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணேன். 25 வயசில் வந்து ஒரு லேண்டை வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். 25 வயசில் வந்து ஒரு சொந்த வீட்டில் வந்து நம்ம குடியேறணும்னு நினச்சேன். அட்லீஸ்ட் லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சந்தோஷம். இப்போ லேண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எனக்கு 25 வயசில் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து பில்டர்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் வந்து போடுற மாதிரி இருந்தது. அவர் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு
ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோ இல்லைனா ஒரு ப்ராப்பரான ஒரு காப்பியோ வந்து அவர்கிட்ட இல்லாமல் இருந்தது. அவர் ஏனோ தானான்னு வந்து அக்ரிமெண்ட் வந்து போடுற மாதிரி இருந்தது. நான் வந்து சொல்லியிருந்தேன், அது அக்ரிமெண்ட் வந்து படிச்சுட்டு இதில் வந்து நீங்கள் எதுவுமே கிளியராக மென்ஷன் பண்ணலையே, இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இவ்வளோ ரேட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் சார்ஜஸ் எல்லாம் என்ன ஸ்பிட்டப்பு இந்த மாதிரிலாம் நான் கேட்டிருந்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பிட்டப்லாம் எனக்கு கரெக்டாக கொடுக்கல. அவர் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒரு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டுட்டார். அது வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நான் வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து தெரியுது அவர் இந்த மாதிரிலாம் அக்ரிமெண்ட் கரெக்டாக போட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அக்ரிமெண்ட்டு கூட போட்டுக்காம கூட கட்டிக்கலாம், எல்லாமே நம்ம நம்பிக்கை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் நம்ம அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இறங்கினா தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி. அக்ரிமெண்ட் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருந்தது. அவர் வந்து அதில் எதுவுமே கிளியராக வந்து மென்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து அவர் காசு வந்து எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிட்டே இருந்தார். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு பில்டர்கிட்ட வந்து போகிறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து சேஃபு. அதே மாதிரி உங்களுக்கு பில்டர் ஏதாவது முடிச்சு கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து பேசலாம். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா, நான் அக்ரிமெண்ட்டு போட்டோம், அதில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பில்டர் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறாரன்னு வந்து பார்த்தா ஒரு சில நேரத்தில் வந்து சீட் பண்ணுறாங்க. அது வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து அவங்கள மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய ஹெட்டேக்காக இருந்தது. நான் இங்கே இருந்திருந்தா கூட நான் அது வந்து நான் ஈஸியாக நான் பண்ணிக்கிட்டுருப்பேன். நான் அங்கே இருந்துக்கிட்டு நான் தினமும் வந்து அவங்கள மானிட்டர் பண்ணுற மாதிரி இருந்தது. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் நான் இந்த வீடை வந்து நான் கட்டி முடித்தேன். இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் அப்ரூவல்னு வாங்கணும். அந்த பிளான் அப்ரூவலுக்குன்னு பார்த்திங்கன்னா 20,000 தான் ஆகும் மேக்ஸிமம். ஆனால் எங்கள் பில்டர் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து அரவுண்ட் 80,000 வாங்கியிருந்தார். அதாவது ஒரு 60,000 ரூபா வந்து கூட தான் வாங்கியிருந்தார். இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் இருக்குங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கான்ட்ராக்டில் வந்து ஒரு பில்டர்கிட்ட வந்து கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து முன்கூட்டியே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்கன்னா அதில் இறங்குங்க.